ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். அரியன அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்மோடு கலந்துரையாடி கொண்டிருப்பவர் கல்வெட்டு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். போன வீடியோலே நம்ம சொல்லியிருந்தோம், அது சோழர்களுடைய சமயம் பற்றி வந்து சில கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. சோழர்கள் அப்படின்னு சொன்னால் ராஜராஜ சோழன் அப்படின்னு குறிப்பாக சொன்னாலே நம்ம தஞ்சை பெரிய கோவில் தான் வந்து நமக்கு ஞாபகம் வரும். அதில் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, அதாவது இங்கே பல்லவர்கள் கட்டின கைலாசநாதர் கோயிலை பார்த்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த கோயிலை வந்து கட்டினதாக வந்து ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று, இந்த கற்கோவில் கட்டுமானம் அப்படிங்கிறதே வந்து பல்லவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் தானா? அதுக்கு சமகாலத்தில் பிள்ளையார்பட்டி கோயில் வந்து பாண்டியர்கள் கட்டினதாகவும் சொல்கிறாங்க. எது முதோ இந்த கற்கோவில் கட்டுமானம் அப்படிங்கிற தமிழகத்துக்கு வழங்கியவர்கள் யார், சோழர்கள் வந்து அதை எப்படி மேம்படுத்தினார்கள், அதை பற்றி கொஞ்சம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடைவரைகளில் மிக பழமையானது பிள்ளையார்பட்டி தான். ஓஹோ. பிள்ளையார்பட்டி என்னுடைய கருத்துப்படி அறிஞர்கள் அது பாண்டியர் குடைவரை என்று கருதுகிறார்கள். பல்லவர்களுக்கு முற்பட்டது என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இப்போ பல்லவர்கள் தான் இந்த குடைவர்களை உருவாக்கினார்கள் என்பதற்கு மண்டகப்பட்டில் அவருடைய மகேந்திர பல்லவனுடைய ஒரு சமஸ்கிருத பாடல் கல்வெட்டிலே செங்கல் மரம் அனிஷ்டகம் அத்ருமம் அலோகம் அசுதம் விசித்திர சித்தேன நிர்பாம்பிதம் நிருபேன பிரம்மேஸ்வர விஷ்ணு லட்சிதாயத்தனம் என்ற ஒரு ஸ்லோகம் வருது. அதை வைத்து அதாவது சுதையின்றி செங்கல்லின்றி மரமின்றி நான் கட்டினேன் உலோகமின்றி கட்டினேன் என்று சொல்லும்போது கருங்கல்லில் தான் கட்டினேன். இன்னொன்று, கருங்கல் என்பது பெரும்பாலும் கல்லெடுப்பு என்று சொன்னாலே கருமாதி கல்லெடுப்பு என்று சொல்கிறார், இறப்பு தொடர்பான. அதனால தான் அந்த செங்கல்ல தான் பயன்படுத்துவாங்க. அதை வைத்து செங்கல் கட்டுமானங்கள் தான் சங்ககால கோயில்கள் தனி கோயில்கள் இருந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் முதல் முதலில் கருங்கல்லை பயன்படுத்தி கோயில் குடைவரையாகட்டும் மோனோலித் என்று சொல்லக்கூடியது ஒற்றை கல்லையே ஒரு பாறையே தனி கோயிலாக மாற்றிவிடுது, அது மோனோலித். குடைவரை என்பது ராக் கட்டு, ஒரு தனி வித குகை மாதிரி குடைந்து செய்வது. கல்லை வைத்து கட்டுவது கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்பிள். இந்த மூன்று விதமான கோயில்களையும் மகேந்திரன் தான் தொடங்கி வைத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் வைத்து சொல்கிறார். ஆனால் அதற்கு முற்பட்டது பிள்ளையார்பட்டி. அதில் எக்காட்டூர் கோன் பெருந்தச்சன் என்ற ஒரு பொறிப்பு இருக்கிறது. அது ஆறாம் நூற்றாண்டு இடைப்பகுதியாக கருதப்படுகிறது. 500-550 பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். சிலர் பாண்டியர்கள்ங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது பாண்டியர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை, களப்பிரர்களாக தான் இருக்க முடியும், களப்பிரர்களாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி கருதுவதற்கு முக்கியமான காரணம், இப்போ எக்காட்டூர் கோன் பெருந்தச்சன் எந்த அரசனுடைய பெருந்தச்சன்? இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய பெருந்தச்சன் சீஃப் ஆர்கிடெக்ட்னு பேர். பெருந்தச்சன் என்றால் இன்றைக்கும் மலையாளத்தில் அந்த நம்ம வந்து தச்சன் என்று சொன்னாலே மரத்தச்சன் நினைக்கிறோம், அப்படி அல்ல. கல்தச்சர்கள் வந்து பெருந்தச்சன் வந்து தக்ஷக அப்படிங்கிற சமஸ்கிருத சொல். ஆமாம், அது தமிழ்லிருந்தும் போயிருக்கலாம். ஏன்னா தைத்தல் தையான் இப்படிலாம் வருது இல்லை, அந்த அடிப்படையில் போயிருக்கலாம், போய் அப்படி வந்திருக்கலாம். ஆனால் அந்த தக்ஷ என்பதும் தக்ஷனும் ஒன்று தான், தச்சன். பெருந்தச்சன் என்பது இப்போ பெரிய கோயிலை கட்டியவன் வீரசோழன் குஞ்சரமல்லனான ராஜராஜ பெருந்தச்சன்னே வருது. அப்போ அந்த மாதிரி அரசனுடைய பட்டப்பெயர் இல்லாமல் ஒரு எக்காட்டூர் கோன் பெருந்தச்சன், அப்போ யார்? களப்பிரர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாகவே சில ஒரு வரலாற்று பின்னணி தெளிவாக புலப்படுகிறது. அவர்கள் ஒரு பேரரசர்கள் மாதிரி தங்களை ஒரு காட்டிக்கொள்ளவில்லை, ஒரு மக்களோடு மக்களாக மக்களாட்சியை செலுத்தியவர்கள் போல தான் அந்த ஒரு குறிப்பு வருகிறது. அப்படி பார்க்கும் பொழுது எந்த பெயரும் இல்லாமல் ஊரோடு தொடர்புடைய எக்காட்டூர் கோன் பெருந்தச்சன் என்று வருவதனால அது ஒரு காரணம். இரண்டாவதாக, அந்த காலகட்டத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு 60-70 கிலோமீட்டர் வைத்துக்கலாம், அந்த இதில் பொன்னமராவதி, பொன்னமராவதி பக்கத்தில் பூலாங்குறிச்சியில் ஒரு 500-ஆம் நூற்றாண்டு கலபிரமணன் கோச்சேந்தன் கூற்றன் கல்வெட்டு, ரெண்டு கல்வெட்டு கிடைக்குது. அப்போ அந்த கோச்சேந்தன் கூற்றன் கலபிர அரசன் என்று தான் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். சொல்லப்போனால் கூற்றுவ நாயனார் என்று சேக்கிழார் சொல்லக்கூடிய அந்த மன்னர் தான் கலந்தையர்கோன் கூற்றுவ நாயனார், அவனாக தான் இருக்கணும். ஏன்னா அதுலேயே அந்த பூலாங்குறிச்சி என்று சொல்லக்கூடியது உண்மையாக வேகுப்பட்டி என்பது தான் அதனுடைய பெயர். ஊர் பெயர் வேள்ஹூர்பட்டி, வேள்ஹூர் பச்சரிச்சின் மலை என்றே அந்த கல்வெட்டில் வருகிறது. அதை வச்சு தான் பக்கத்தில் வேகுப்பட்டி என்ற ஒரு இருக்கு சிற்றூர் இருக்குது, அதனால் வேள்ஹூர் என்று சொல்லலாம். ஆனால் பூலாங்குறிச்சி என்று பிரபலமாகிவிட்டது. அந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டில் தேவகுலம் என்று குறிப்பிடுகிறது. அந்த கூற்றுவ நாயனார் என்பது, அந்த தேவகுலம் என்பது வேள்ஹூர் என்பது வேள்வு ஊர் வேள்ஹூர். அந்த மலையில் இருக்கக்கூடியது இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு பேர் யக்ஞேஸ்வரர். யக்ஞம் என்றால் வேள்வு, வேள்வி. அதனால் அந்த வேள்ஹூர் பச்சரிசின் மலை மேல் செய்வித்த தேவகுலம் என்பது அதுதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பாறையில் மேலே இருக்கக்கூடிய கோயில் தான். அதை குறிப்பிடக்கூடியவர் கோற்று நாயனாராக தான், சிவ வழிபாட்டு இருக்க நாயனார் தான் இருக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஒரு களப்பிரர் காலத்து ஒரு கற்றளியாகத்தான் அது இருந்திருக்க முடியும்.
கலப்புற காலத்து எந்த மன்னன் இறுதி மன்னனாக இருக்கலாம் அந்த மன்னனாக இருக்கலாம். ஒரு 500 550 எடுத்துக்கொண்டோம் சொன்னால் பிள்ளையார் வடிவம் மட்டும் இல்லை, ஹரிஹரர் வடிவமும் அதில் இருக்கிறது. பக்கத்திலேயே ஹரிஹரர் வடிவம் இருக்கிறது. அது முதல்ல மன்னனாக இருக்கலாம் இருக்கிறதுனார்கள். அப்புறம் அது ஹரிஹரன் என்றே அனைவரும் சிவ விஷ்ணு சங்கரநாராயணன் சங்கரநாராயணரே தான் அது. அப்போ அதுவும் சமகாலம். அதை வைத்து பார்க்கும் பொழுது இது பிள்ளையார் பட்டி என்பது பின்ன பிள்ளையார் மிக பெரியதாக இருப்பதனால அதை மையப்படுத்தி பிள்ளையார் பட்டி என்று ஆக்கிவிட்டார்கள். அதை மையப்படுத்தி ஒரு கோயிலாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் அதனுடைய அந்த பிள்ளையாருக்கு சமமான காலத்து சமகாலத்து ஹரிஹரர் உருவமும் அங்கே உண்டு. அப்போ சைவமும் வைணவமும் எழுச்சி பெறக்கூடிய காலமே இந்த காலம்தான், சமகாலம். காரைக்காலமையெல்லாம் அந்த காலத்தை சேர்ந்தவர்கள் தான். அதாவது மூவர் முதலியர் மூவருக்கும் முற்பட்டவர்கள் அவங்க. சம்பந்தர் அப்பர் சுந்தரருக்கும் முற்பட்டவர் காரைக்காலமையார். அந்த காலகட்டத்தில் தான் இப்போ சிம்ம விஷ்ணு பல்லவன் இந்த காலகட்டத்தில் தான் ஒரு சைவத்துக்கு ஒரு ஒரு வடிவம். அதாவது இதில் குஜராத்திலே பாசுபதம் அப்புறம் காளாமுகம் அந்த சமயங்களெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஒரு சமயத்தோடு நெருங்கி பிணைந்து பின்னி பிணைந்து ஒரு வடிவம் எடுக்கக்கூடிய காலகட்டம் அதுதான் தமிழ் சைவம் என்று சொன்னோம் என்றால் ஒரு 6ஆம் நூற்றாண்டில் தான் அது வடிவம் பெறுகிறது. 7ஆம் நூற்றாண்டில் தெளிவாக தேவார பாடல்கள்லாம் இயற்றப்படுகின்றன. தமிழ் சைவத்துடைய வளர்ச்சியில் வந்து லகுலீச அந்த பாசுபத்துடைய தாக்கமும் அது இல்லாமல் நிச்சயமாக இல்லை. சைவம் என்பதே உங்களுக்கு சங்க இலக்கியத்தில் ஒரு இடத்தில் கூட நமசிவாய மந்திரத்தை பற்றி குறிப்பில்லை, மறைமுகமாக கூட இல்லை. ஆனால் சிவனுடைய வடிவம் என்று சொல்லத்தக்க கூற்று என்ற தெய்வத்தின் வடிவம் வருகிறது. அப்போது அந்த ஒரு வடிவத்தை ஒரு அடிப்படையாக கொண்டு அதோடு சேயோன் வழிபாடு முருகன் வழிபாடு இதையெல்லாம் கலந்து ஒரு பெருந்தெய்வமாக உருவாக்கும் பொழுது அந்த யஜுர்வேத மந்திரம் நமசிவாய அந்த மந்திரத்தை இதோடு இணைத்து மிகப்பெரிய ஒரு ஒரு சமயமாக சைவம் உருவாகிறது. வைணவம் நம்ம சொல்ல வேண்டாம், வைணவம் சங்க இலக்கியத்திலேயே பெரும்பாலற்று படையில் பாம்பனைப்பள்ளி அமர்ந்தவன் கோட்டமே வந்து விடுகிறது. வைணவத்துக்கு உங்களுக்கு வேத தொடர்பே வேண்டாம், உங்களுக்கு புராண மதம் விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணத்தை பற்றி மணிமேகலையில் குறிப்பே வந்துடுது. கடல்வண்ணன் புராணத்தை அடிப்படையாக கொண்டது தான் வைணவ மதம் என்று அதில் குறிப்பு வந்து விடுகிறது. அதில் உங்களுக்கு ஓம் நம நாராயணாயா வந்து விடுகிறது. அப்புறம் வாகவத மரபு பாடல் வழிபாடுகள் எல்லாமே அதில் வந்துடுது. கண்ணனை பற்றிய இதுவும் கதைகள் அந்த இதெல்லாம் இணைந்து வந்து வந்து விடுகின்றன. எனவே இந்த சைவம் வைணவம் இரண்டும் ஒரு பெரும் சமயங்களாக மதங்களாக வடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் என்று இதை நாம் சொல்லலாம். ஒரு 5ஆம் நூற்றாண்டு 5 6ஆம் நூற்றாண்டு அப்படி பார்க்கும் பொழுது மணிமேகலையில் அதில் தெளிவாக வைணவ இது சைவவாதி வைணவவாதியை வந்து விடுகிறாங்க. இந்த ரெண்டும் தான் மிகப்பெரிய கோயில் வழிபாட்டு மதங்கள். இப்போ பிரம்மவாதி அதில் வர்றான். பிரம்மவாதியை சொல்லும்போது மண் உயிர் முதல்வன் மகன் எமக்கு அருளிய விஷ்ணுவுடைய மகனாகத்தான் பிரம்மாவை பற்றி சொல்கிறாங்க. பிரம்மாவுக்கு பெரிய கோயில் வழிபாடு இருந்தாகலாம் சொல்லலை. அப்போ கோயில் வழிபாட்டோடு சார்ந்த இரண்டு மதங்களாக இவை தான் தமிழ்நாட்டில் உருவாகின்றன. இவற்றுக்கு சைவத்துக்கு பாசுபதம் காலமுகம் நிச்சயமாக பின்னணியாக இருந்திருக்கு, இல்லாமலாம் இருக்க முடியாது. வைணவம் எடுத்துக்கொண்டால் அதற்கு ஒரு தனி வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி கட்டங்களையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இதைத்தான் நம்ம முக்கியமாக ஒரு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறேன். அப்போ ராஜராஜ சோழனுக்கு இது ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கா கைலாசநாதர் கோயில்? அது உண்மைதான். அது பல இப்போ டாக்டர் நாகசாமி கூட அவர் தான் அதை முதல்ல சொன்னார்னு நினைக்கிறேன். அதற்கு முந்தைய யாரும் சொல்லியிருக்காங்களோ தெரியல. காஞ்சி கைலாசநாதர் கோயில் தான் தேவாலய சக்கரவர்த்தி என்று சொல்வது உண்டு. அதை அடிப்படையாக வைத்து தான் அந்த விமான வடிவத்தை சோழன் ராஜராஜ சோழன் உருவாக்கியிருக்க வேண்டும் என்று. உண்மையாக அந்த விமான வடிவமே அந்த கைலாசநாதர் கோயில் தான் பேஸாக தெரிகிறது. அதற்கு சமமாக திருப்பட்டூரில் ஒன்று இருக்குது, திருப்பிடவூர். அதே கைலாசநாதர் கோயில் ரெப்ளிகா மாதிரி இருக்கும். அது அதுவும் அந்த சமகாலத்தை சேர்ந்தால் தான் இருக்கணும். ஆனால் கல்வெட்டு குறிப்பு இல்லை. கைலாசநாதர் கோயில் தான் ஒரு அடிப்படையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை பற்றி ஒரு ஒரு ஸ்தபதிகள் இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய குழுவாக ஆராய்ச்சி செய்தால் தான் முடிவு சொல்ல முடியும். இப்போ என்னை போன்றவர்கள் அந்த கருத்து தான் ஏற்றுக்கொள்ளணும் கட்டாயமாக. ஆனால் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கலப்புரர்கள் ஆரம்பித்து வச்சுருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனது பல்லவர்கள் அதில் வந்து மாற்றுக்கிறது. ஏன்னா பாண்டியர்களும் சமகாலத்தில் செய்கிறாங்க. ஆனால் பல்லவர்கள் உங்களுக்கு சாளுக்கிய நாட்டிலேயே அவர்களுக்கு அந்த ஆந்திராவிலேயே அவர்களுக்கு அந்த ஒரு அடித்தளம் அமைந்து விடுகிறது. ஆமாம், நாகார்ஜுன கொண்டா விஷ்ணுகுண்டின் மன்னர்களுடைய இது உங்களுக்கு ஆந்திர பகுதியில் இந்த குடைவரை அமைப்புகள்லாம் அவங்க அதனால் அவர்கள் பாண்டியர்களிலிருந்து பாண்டிய பகுதியிலிருந்து பாண்டிய நாட்டிலிருந்து அவர்கள் இந்த கட்டட இதற்கான உத்வேகம் பெற்றிருக்கவோ அந்த இன்ஸ்பயர் ஆகியிருக்க வாய்ப்பில்லை. ஓ, வாய்ப்பில்லை. அதனால தான் அவர்கள் தங்களை தனியாக முதன்மைப்படுத்தி கொண்டு நான் தான் முதல்ல இப்படி கட்டினேன் என்று சொல்வதற்கு அது காரணமாக இருக்கலாம். ஆனாலும் வரலாற்று அடிப்படையில் பார்த்தால் அது பல்லவர்களுடைய படிக்கு முற்பட்டது பிள்ளையார்பட்டி. ரைட், அதனை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும்.
அருமையாக சொன்னார் ஐயா. அதாவது பல்லவர்களுக்கு பொதுவாக நம்ம நம்பறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பல்லவர்கள் தான் இந்த கல் கட்டுமான கோயில்கள் வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பாண்டியர்களுக்குமே அது இருந்திருக்கு. ஆனால் கூட இந்த பிள்ளையார்பட்டி கோயில் அப்படிங்கிறது வந்து களப்பிரர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புது கருத்தை வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த ஆரம்பித்தது அந்த களப்பிரர்களாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு வேகம் எடுத்துக்கொண்டு பண்ணது வந்து இந்த பல்லவர்கள் தான். பல்லவர்கள் வந்து பாண்டியர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலை, ஆனால் வந்து இந்த நாகார்ஜுனை கொண்ட அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஆந்திர பகுதிகளிலிருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் இந்த நமக்கு இந்த கைலாசநாதர் கோயில் வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் வந்து சரியானதாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த அதில் ஒரு குறிப்பிட இது சொல்லுங்கள். அப்போ களப்பிரர்கள் மட்டும் எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆனாங்க எடுத்தாங்க அவர்களுக்கு? இப்போ அந்த செட்டிநாடு என்று சொல்வதனால சொல்ல தோன்றுகிறது. இப்போ களப்பிரர் ஆட்சி என்பதே ஒரு அரச குலத்தவர்கள் ஆட்சி இல்லை. இப்போ பெரிய புராணத்தில் மூர்த்தி நாயனார் என்று வணிகர் ஆண்டதாகலாம் பிரிப்பார். அதனால் அவர்களுக்கு களப்பிரர் ஆட்சிக்கு வணிகர்களுடைய பின்புலம் மிக தெளிவாக இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது வாதாபி அந்த பகுதியிலிருந்து அவர்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஏன்னா ஐகொலையது தான் ஐயப்பொழியில் ஐநூற்றுவர் வணிகர்களுடைய ஆரம்ப மூலஸ்தானமாக அவர்கள் குறிப்பிட்டுக்கொள்வது ஐம்பொழியில் பரமேஸ்வரி ஐயப்பொழியில் தான். ஐகொலை என்பதெல்லாம் வாதாபி ஐகொலை அந்த பகுதி. இது வந்து அந்த ஐஹோலில் இருக்கக்கூடிய கட்டுமானங்களை இதோட பழசுதாரம். ஆமாம் ஆமாம், இந்த வாதாபி இதெல்லாமே ஆறாம் நூற்றாண்டு பகுதி தான் சொல்கிறேன். அங்கே நிறைய இது பார்த்துருக்கோம், துர்கையிலேருந்து விஷ்ணுவிலேருந்து எல்லா படிவங்கள் எல்லா தெய்வங்களுடைய இது உருவங்களுமே நம்ம பார்க்குறோம். அதான் களப்பிரர்களை பற்றி நம்ம இன்னும் ஆழமாக ஆராய்ச்சி செய்யணும். அவர்களுடைய சமூக பின்புலம் என்ன என்ன? இப்போ மூர்த்தி நாயனார் என்று ஒரு வணிகர் திடீர்னு அரசராகிறார்னா கர்நாட மன்னனுக்கு பிறகு, கரெக்ட், கர்நட மன்னன் ஆட்சியை கைப்பற்றினான். அதற்கு பிறகு அவன் இறந்து போகிறான். அந்த மூர்த்தி நாயனார் தான் செஞ்சந்தனத்தை அந்த செஞ்சந்தனத்தை படைப்பார் அல்லவா அரனுக்கு சிவனுக்கு. அந்த மூர்த்தி நாயனார் எப்படி ஆட்சி அடைந்தார் என்றால் யானை போய் அவரை அரசராக்கும். அந்த இதெல்லாம் வருவது கர்நட மன்னனுக்கு பிறகுன்னு வரும்பொழுது களப்பிரர்கள் ஆட்சி என்பதே அந்த கர்நட மன்னனுடைய களப்பிரராக எடுத்துக்கொண்டால் அதை நம்ம வெறும் ஒரு பெரிய ஒரு திடீரென்று படையெடுத்து வந்து மூவேந்தர்களையுமே வீழ்த்தி ஒரு மன்னன் ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சேக்கிழார் காலத்தில் இப்படி எழுதியிருக்கிறார். படையோடு வந்துதான் நம்ம கைப்பற்றுறாங்க. ஆனால் ஒன்று யோசித்து பாருங்கள், மௌரிய அரசன் அசோகனாலேயே ஜெயிக்க முடியாத வெல்ல முடியாத மூவேந்தர் கூட்டணி ஏதோ கர்நாடகிலிருந்து வந்திருந்த ஒரு காட்டுப்படைக்கு பணிந்து விட்டார்களா? அதெல்லாம் வாய்ப்பில்லை. அதை நம்ம தனியாக முழுமையாக ஆராய்ச்சி செய்யணும். களப்பிரர்கள் என்று சொல்பவர்கள் வணிகர் வேளாளர் கூட்டணியிலிருந்து அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றியவர்களாக இருக்க முடியும். அந்த காலத்தை சேர்ந்த சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வணிகர்களுடைய முதன்மையை சொல்லக்கூடிய காப்பியம் இல்லையா, அந்த வணிக பெண் கண்ணகி மூவேந்தர்களாலேயே போற்றப்படக்கூடிய சேரன் சுகுட்டன் கோயில் எடுக்கிறான். எனவே இதையெல்லாம் இணைத்து தான் ஆராய்ச்சி செய்யணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு லக்குனா ஒரு இடையீடு இடைவெளி என்பது சமூக வரலாறு அந்த களம் என்பது வெற்றிடமாக இருக்கு. நிச்சயமாக நிச்சயமாக ஐயா சொன்னது போல இந்த பல்வேறு கூறுகளை வந்து நம்ம வந்து வரலாற்று ஆய்வுக்கு வந்து உட்படுத்தணும். குறிப்பாக சமூகவியல் ஆய்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து போதுமான அளவு வளரலை அப்படிங்கிறத வந்து ஐயா சொல்லியிருக்காரு. இது வந்து வளரும்போது தான் நமக்கு இன்னும் நிறைய வரலாற்றில் இருக்கக்கூடிய புதிர்கள் வந்து நமக்கு வந்து ஆவிடும். அடுத்தடுத்ததாக அடுத்தடுத்த காணிகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி கேட்போம். குறிப்பாக சோழருடைய வரலாறு ரொம்ப ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு பகுதி, அதை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.